கிறிஸ்தவ பொன்மொழிகள் பகுதி நான்கு. உயிர்த்தெழுதல். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம் விசுவாசத்திற்கு ஒரு பிற்சேர்க்கை அல்ல, அதுவே நம் விசுவாசத்திற்கு ஆதாரம். ஜேம்ஸ் ஸ்டூவர்ட். இயேசுவின் வரலாறு மட்டுமே மரணத்தில் முடிவதில்லை, அதன் திருப்புமுனையாக அவரது உயிர்த்தெழுதல் அல்லவா கம்பீரித்து நிற்கிறது. ஏடபிள்யூ டோசர். கர்த்தர் உயிர்த்தெழுதலின் வாக்கு தத்துவத்தை புத்தகங்களில் மட்டும் எழுதவில்லை, இளவேனிற் பருவத்தின் ஒவ்வொரு இலையிலும் எழுதியிருக்கிறார். மார்ட்டின் லூத்தர். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல கிறிஸ்துவுக்குள் வாழ்பவர்களும் உயிர்த்தெழுவார்கள். சிஎஸ் லூயிஸ். திறந்திருக்கும் கிறிஸ்துவின் கல்லறையே சபை உருவாகும் கருவறையாகும். ராபர்ட்சன் நிக்கோல். கிறிஸ்துவின் பாடு மற்றும் மரணம் தேவ மகிமையை வெளியரங்கமாக்க வடிவமைக்கப்பட்ட ஒன்று. பாடு இல்லாமல் பரலோக மகிமையும் இல்லை. வில்லியம் ஜெய். உலகம் பெற்றிராத சிறந்த செய்தி கல்லறையிலிருந்து வந்ததே உயிர்த்தெழுதல். ஆனன். சுவிசேஷம் உயிர்த்தெழுதலை விளக்கவில்லை, உயிர்த்தெழுதலே சுவிசேஷத்திற்கான முழு விளக்கமாக இருக்கிறது. ஜான்வல். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபோது மரணம் மரணத்தை தழுவிவிட்டது. பெயர் அறியப்படாதவர். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் புனைக்கதையோ அல்லது சிறுவர்களுக்காக எழுதப்பட்ட சாகச கதையோ அல்ல. உலகில் எவரும் மறுக்கக்கூடாத சர்ச்சைக்கு அப்பாற்பட்ட வரலாறு அது. ஏ டபிள்யூ டோசர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.